ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் பச்சை பட்டாணியை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணி எடுத்துகிட்டு அதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லா விந்து வரும் இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான பட்டாணி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பட்டாணி ரொம்ப குழையவும் கூடாது வேகாமலும் இருக்கக்கூடாது நல்ல நல்லா அளவுக்கு வெந்து வந்தால் சரியாக இருக்கும் ஒரு நாலு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சி பாருங்கள் பட்டாணி வெந்து வந்திருக்கு ஆனால் கொஞ்சம் கூட குழையில பக்குவமாக வெந்து வந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குருமா தாழைக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலையை கையில் இந்த மாதிரி நல்லா பிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியே நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பார்க்கும்போதே நல்லா தெரியும் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் மூணு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேயிலையே வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் ஒரு தக்காளியே பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேயிலையே வச்சுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கணும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீலையே குக் பண்ணுங்க அந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு மசாலா நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மிதமான தேயிலையே வேக விடுங்க நல்லா கொதித்து பட்டாணி இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வரட்டும் இது வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சாறு முந்திரி பருப்பு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதனால நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது குருமை கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சி நல்லா கொதித்து அந்த பட்டாணி ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள் தண்ணியுமே ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க கூடவே மிக்சர் ஜாரில் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கடைசியாக கரம் மசாலா சேர்க்கும்போது அந்த கிரேவியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு குருமா நல்லா கொதிச்சு கரெக்டான திக்னஸில் இருக்குது பூரி சப்பாத்தி ரெண்டுக்குமே இந்த பக்குவம் சரியாக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கி நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சப்பாத்தி பூரியோடு வச்சு சர்வ் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ